தோழர் சீனு ராமசாமி அவர்களின் இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா அவர்களின் தயாரிப்பில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிற மாமனிதன் திரைப்படத்தை இன்று காணும் வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய காலத்திற்கு தேவையான கதையை கருவாக கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை வழக்கம்போல சீனு ராமசாமி அவர்கள் அவருடைய பாணியில் மக்களுக்கு படைத்திருக்கிறார், தமிழ் சமூகத்திற்கு படைத்திருக்கிறார். மொழி அடிப்படையிலான இன பாகுபாடு, மத அடிப்படையிலான பாகுபாடு, சாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுகிற இந்த சமூக சூழலில் உழைக்கும் மக்களிடையே இத்தகைய பாகுபாடு ஏதுமில்லை. அவரவர் அடையாளங்கள் அவரவருக்கு இருந்தாலும் மனிதநேயமே அனைவருக்கும் பொதுவானது, அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு இழையாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் மிகச்சிறப்பாக படைத்திருக்கிறார். ஒரு இந்துவாக இருக்கிற கதாநாயகன், ஒரு இஸ்லாமியராக இருக்கிற இஸ்மாயில், ஒரு கிறித்தவராக இருக்கக்கூடிய தேநீர் கடை வியாபாரம் செய்யும் ஒரு பெண்மணி என்று இதில் முக்கியமான சில பாத்திரங்கள் உள்ளன. அவர்களுக்கிடையில் எந்த அளவுக்கு நட்பும் மனிதநேயமும் இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்பதை இந்த படம் மிகச் சிறப்பாக உணர்த்துகிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய மாதவன் என்பவரும், ஆட்டோ ஓட்டக்கூடிய கதாபாத்திரம் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள்தான். ஒரே மதத்தை சார்ந்தவர்களுக்கிடையில் தொழிலில் நேர்மை இல்லை, வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களுக்கிடையில் நேர்மை மட்டுமல்ல மனிதநேயமும் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு காட்சியும் நமக்கு உணர்த்துகிறது. எளிய மக்களிடத்தில் கடவுள் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும், மதம் எதுவாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்கிற நெறிதான் அவர்களின் வாழ்வியல் நெறியாக இருக்கிறது என்பதையும் இந்த படம் உணர்த்துகிறது. கடைசி வரையில் இஸ்மாயில் ராதாகிருஷ்ணன் என்கிற கதாபாத்திரத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு துணையாக இருக்கிறார். காசி வரையில் காணாமல் போன ராதாகிருஷ்ணனை ராதாகிருஷ்ணன் குடும்பத்தோடு சேர்ந்து பயணித்து தேடி பிடித்து குடும்பத்தோடு இணைக்கிறார். கடைசியில் அந்த தொழிலில் தன்னை ஏமாற்றிய மாதவனை அவர் காசியில் சந்திக்கிறார். அவர் கோபப்படவில்லை. தன்னுடைய தாயார் இறந்தபோதே அவரை வந்து அவர் பார்க்கவில்லை என்பதை நினைவூட்டி மன்னிக்கிறார். தாயையே பார்க்காத நீ வேறு யாரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கப் போகிறாய் என்று சொல்லுகிற அந்த காட்சி ஒரு சாதாரண மனிதனை மாமனிதனாக உயர்த்துகிறது. இந்த படம் இந்த சூழலில் மிகவும் தேவையான ஒரு படம். ஆன்மீகம் என்பது வேறு, மதம் என்கிற நிறுவனம் என்பது வேறு. மதம் இல்லாமலேயே மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளலாம், வழிபாடு செய்யலாம், மதம் கட்டாயமில்லை. மதம் ஒரு நிறுவனமாக இருக்கிறது, மக்களிடையே பகைமையை மூட்டுகிறது, மோதலை தூண்டுகிறது. ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல. அதை உணர்த்தக்கூடிய காட்சியாக காசியில் ஒரு இஸ்லாமியராக இருக்கிற இஸ்மாயில், இந்து மதத்தை சார்ந்த
பலரும் கூடியிருக்கக்கூடிய அந்த கங்கை கரையில் தொழுகை நடத்துகிறார். அப்படி அவர் அந்த இடத்திலே தொழுவது ஒரு இந்துவாக இருக்கிற, காணாமல் போயிருக்கிற கதாநாயக பாத்திரமாக இருக்கிற ராதாகிருஷ்ணனுக்காக, ராதாகிருஷ்ணன் என்கிற இந்துவுக்காக, இஸ்மாயில் என்கிற ஒரு இஸ்லாமியர் காசியில் கங்கை கரையோரத்தில் தொழுகை நடத்தி அந்த குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் இறைஞ்சுகிறார். அப்படி ஒரு காட்சி. இந்த இடத்தில்தான் இயக்குனரின் உணர்வு எத்தகையது என்பதை நம்மால் உணர முடிகிறது. மத நல்லிணக்கம், மொழி அடிப்படையிலான இன நல்லிணக்கம் நம்மிடையே இயல்பாகவே இருக்கிறது. வலிந்து போதிக்க வேண்டிய தேவையில்லை, திணிக்க வேண்டிய தேவையில்லை. இது எளிய மக்களின் வாழ்க்கையாகவே இருக்கிறது என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. ஒரு கதாபாத்திர ராதாகிருஷ்ணன் என்கிற கதாபாத்திரம் தன்னுடைய தொழிலில் ஏற்பட்ட சரிவை எதிர்கொள்ள முடியாமல் குடும்பத்தை விட்டு ஓடுகிறார். ஆனாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் கழிப்பறையை சுத்தம் செய்கிற வேலையை செய்கிறார். இதுவும் இயக்குனருடைய பார்வை எத்தகையது என்பதை உணர்த்துகிறது. பொறுப்புள்ள ஒரு குடும்பத் தலைவன் என்று காட்டுவதை காட்டிலும் எந்த தொழிலும் மேன்மைக்குரியதுதான், தொழிலை அடிப்படையாக வைத்து அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆட்டோ ஓட்டுவதை ஒருவன் இழிவாக பேசுகிற நேரத்தில் அந்த ஆட்டோ வெறும் ஆட்டோ அல்ல, அது என் தாய் என்று தான் செய்யும் தொழிலின் மீது அவன் கொண்டிருக்கிற மதிப்பையும் அல்லது விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிற காட்சி. அதே கதாபாத்திரம் கேரளாவில் கழிப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய காட்சி. இவையெல்லாம் உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கம் எந்த தொழிலையும் குறைத்து மதிப்பிடாது, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தன்மானம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக உழைத்து பிழைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய வர்க்கம்தான் பாட்டாளி வர்க்கம், உழைக்கும் வர்க்கம். வரட்டு கௌரவமின்றி எந்த தொழிலையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்கிற உயர்ந்த அணுகுமுறையை கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக உழைக்கும் சமூகம் இருக்கிறது என்பதை யதார்த்தமான நிலையில் நம்முடைய இயக்குனர் சீனுராமசாமி அவர்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் இங்கே தேவையாக இருக்கிறது. மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய இந்த மண்ணில், மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டக்கூடியவர்களுக்கு மத்தியில் உழைக்கிற மக்கள் எப்போதும் இயல்பாகவே இருக்க வேண்டும். தாம் எந்த நம்பிக்கை கொண்டிருந்தாலும், கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை கொண்டிருந்தாலும் மனிதநேயமே நமக்கு முதன்மையானது என்பதை உணர வேண்டும் என்கிற வகையில் படத்தை உருவாக்கியிருக்கிற இயக்குனர் சீனுராமசாமி அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் இப்போது ஆகா என்கிற ஓடிடியில் வெளியாகியிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தின் மீது நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், பார்க்க வேண்டும். தோழர் சீனுராமசாமி அவர்களின் இந்த படைப்பை ஊக்கப்படுத்த வேண்டும், அவருடைய முயற்சியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாமனிதன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிற விஜய் சேதுபதி அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மிக இயல்பான நடிப்பு, அதேபோல் அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் கதாநாயகி காயத்ரி அவர்கள். இரண்டு பேருமே இந்த பாத்திரத்திற்கு பொருந்தி இருக்கிறார்கள், ஒன்றி போயிருக்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்து குடும்பம், கணவன் மனைவி எப்படி இருப்பார்களோ, வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி இயங்குமோ அதை அப்படியே தம்முடைய நடிப்பின் மூலம் தத்ரூபமாக இரண்டு பேரும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கதாநாயகன், கதாநாயகி ஆகிய இருவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவர்கள் இந்த நடிப்புக்கு, இந்த படம் மட்டுமல்ல, அவர்கள் தனிப்பட்ட முறையிலே
நடிப்புத்திறனுக்கு விருது பெறுவார்கள், தேசிய விருது பெறுவார்கள் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அதேபோல் இஸ்மாயில் பாத்திரத்தில் நடித்திருக்கிற நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். அதைவிட அந்த குழந்தை மானஸ்வி குழந்தையாக நடித்திருக்கிற அந்த சிறுமி மிக அட்டகாசமாக நடித்திருக்கிறார். அவர் குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை பெறுவார், பெற வேண்டும், வாழ்த்துகிறேன்.